Dina Karuna Garane Nadaraja Nila Gandane Nina Rulpogal the Panigum Yena Yungi Rangi Arulum Mauna Guruve Garane Yana Yanda Nila Gandane Then Tambi Seeman our direct band and the Panjal and Gurching in a Portale Narasitsa or comedy. அது மாதிரி நான் உண்மையிலே அதுக்கு நான் சிரித்த மாதிரி உலகத்தில் எந்த நேரமும் சிரித்ததில்லை. அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா என் தம்பி சீமான் வந்து அந்த காட்சியை எடுத்திருக்கவே முடியாது. இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு ஹீரோ பேசுனான்னா அந்த பிள்ளைய வேற ஒருத்தன் தள்ளிட்டு போயிடுவேன். நீ தனியாக பேசிகிட்டு மாப்பிள்ள நான் போய் குடும்பம் நடத்துகிறேன்ட்டு. எங்கடான்னு கேட்டால் இன்ன வரைக்கும் சொல்ல தெரில, ஆனால் ஸ்பீடாக போயிட்டே இருக்கேன். இன்னொருத்தன் தான் உண்மையை சொன்னான், மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க சார். அதனால தான் நான் வேகமாக நடக்கிறேன். என் தம்பி சீமான் வந்து ரொம்ப எந்த இடத்துலையும் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் வந்து ஒரு படத்தில் இப்படி பேச முடியுமா, விஜயன் அவங்க அம்மாவும், அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் ஏண்டா நல்லாத்தனாடா இருந்தார் இருந்தாலும் ஏண்டா இப்படி ஆயிட்டார் அப்படின்னு. இவர் சூப்பர் குட் சுப்பிரமணியை ஹீரோவாக எப்படி தேர்ந்தெடுத்து அந்த ரகசியம்தான் இன்னும் எனக்கு தெரியல. அந்த டைரக்டரை பாருங்களேன், டைரக்டர்னோன்னா நமக்கு என்ன ஒரு பெரிய இமேஜ்னா ஒரு தொப்பி வச்சுட்டு அப்படி ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு இடையில இடையில இங்கிலீஷ் பேசிட்டு, யா இட்ஸ் ஓகே, யா வெயிட் பண்ணுற போடுற ஆ டெலக்ஸ் ஆ ஆ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் டைரக்டர். இந்த ஓம் விஜய் டைரக்டரை கொஞ்சம் பாருங்களேன், அவர் வேட்டி கட்டினா அவர் நிற்கிற ஸ்டைலும் உண்மையிலே ஒரு இப்படி ஒரு எளிமையான ஒரு இயல்பான ஒரு டைரக்டரு, ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர் அமைஞ்ச ஒரு படம் வந்து இந்த வெள்ளிமலைங்கிற ஒரு படம் மட்டும்தான். இவர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்திருக்க விஐபிகள்லாம் பாருங்களேன், எல்லாமே எளிமை விரும்பிகள், எல்லாமே எளிமையான ஒரு ஆட்கள். என் தம்பி சீமான் வந்து ரொம்ப எந்த இடத்துலையும் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் வந்து இயற்கையை நேசிக்கிறவர், எளிமையை விரும்புபவர், இயற்கையை நேசிப்பவர். அதே மாதிரி நம்ம டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் நமது மண்ணின் கலாச்சாரத்தை மண்ணினுடைய பண்பாட்டை தனது படங்களிலே காண்பித்த ஒரே மக்கள் இயக்குனர் எங்களுடைய அருமை சகோதரர் கே எஸ் ரவிக்குமார். சித்ரா லட்சுமணன் வந்து பாரதி ராஜாவினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி, அவர் மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடியவர். அவர் வந்து எளிமையாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் நெருங்கி இருக்க முடியும். மக்கள்கிட்ட போய் நிற்கிறவங்க வந்து அவன் தள்ளி இல்லையா வெயிட் அப்படின்னா வேலையை பாட்டு போய் அப்படின்றவாங்க. ஆனால் எளிமை என்பது நம்ம சமுதாயத்தில் இயல்பாக இருக்கிறது. ஒரு நோட்டீஸில் பேரை பெருசாக போடலன்ட்டு அருவா எடுத்து வெட்டியிருக்கேன் நம்பாலும் ஒருத்தன். என் பேரை எப்ரானி சின்னதாக போடலாம் என்னடான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், எஃப்ஐஆர் போட்டு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு. என்னடா பிரச்சனைனா அவன் பேரை சின்னதாக போட்டாங்களாம். இதை விட பெரிய குடும்பம், அப்பளத்தை எனக்கு முதல்ல வைக்கலன்ட்டு கடப்பாறையில் குத்திருக்கேன் அவர்தான். அப்பளத்தை எனக்கு வைக்காமல் அவனுக்கு வச்சுட்டு போயிட்டான் விருந்தில். இப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் எளிமை விரும்பிகள் இந்த நாட்டில் குறைஞ்சிட்டாங்க, எளிமையை விரும்புகிறவங்க. அதனால் எப்பயுமே நம்ம எளிமையாக இருக்கணும், வாழ்க்கையில் பழசை மறக்கக்கூடாது. பழமை என்பது தாய் மாதிரி, புதுமை என்பது நம்ம கல்யாணம் பண்ண மனைவி மாதிரி, ரெண்டுக்கு இடையில தான் இன்றைக்கி நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். தாயை விட்டுட்டு இப்போ தாரத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கினாலும் அது கேட்கும், என்ன புதுசாக வந்த உனக்கு ரொம்ப இதாகிட்டாலாக்கும், பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஏண்டா இல்லைம்மா, அவெல்லாம் ஒரு மனுஷியாம்மா, நீ தாம்மா எனக்கு எல்லாம் அப்படிமா. அந்த பிள்ளை கேட்கும், என்ன உங்கள் அம்மாட்ட ஓவராக குணைக்கிற, அப்புறம் என்னை எதுக்கு கட்டின, ஏ அது பெருசு சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க முடியே, நீ தாண்டி எனக்கு எல்லாம் அப்படின்னு. இன்றைக்கி மனுஷன் பழசுக்கும் புதுசுக்கும் கிடந்து அல்லாடுறான். இன்றைக்கி இந்த சென்னை எடுத்துக்கங்க, இந்த பீச் ரோட்டில் எதுக்கு தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்கன்னே தெரியல, வேகமாக நடந்து போகிறான். எங்கடா போகிறீங்கன்னு கேட்டால், போகணும் சார். எங்கடா போகணும்ல அப்படிங்கிறான். எங்கடான்னு கேட்டால் இன்னி வரைக்கும் சொல்ல தெரில, ஆனால் ஸ்பீடாக போயிட்டே இருக்கேன். இன்னொருத்தன் தான் உண்மையை சொன்னான், மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க சார். அதனால தான் நான் வேகமாக நடந்து போகிறேன். ரெண்டு ஸ்டைல் இருக்குது வாழ்க்கையில், எல்லாத்தையும் மெதுவாக செய்கிற ஒரு ஸ்டைல். மேடையில் சில பேர் பேசுனாங்கன்னா பேசி முடிக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம். இந்த நிகழ்ச்சியில் நான்
வெள்ளிமலை என்ற படத்தை பார்த்து கூட்டத்தில் இருக்கேன். அப்போ நாங்கள் பரப்புறேன், நீயா பேசிட்டு அப்புறம் வந்துடியான்னு. இன்னும் சில பேர் வேகமாக பேசுவேன், இந்த வெள்ளிமலை படத்தை நீங்கள் எல்லாம் பார்க்கணும், என்னென்னா நீங்கள் வந்து இதை பார்க்கலன்னா அப்படி தியேட்டரில் போய் பாருங்கள், ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையா சொல்ல வர்ற அப்படி. ஒன்று, பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகி ரொம்ப மெதுவாக நிறுத்தி பேசுவாங்க. பழைய கதாநாயகி கதாநாயகிட்ட பேசுகிறாரு, கண்ணே உன்னை பார்த்தவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக, இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு ஹீரோ பேசுனானா அந்த பிள்ளைய வேற ஒருத்தையும் தள்ளிட்டு போயிடுவேன், நீ தனியாக பேசிகிட்டு மாப்பிள்ள, நான் போய் குடும்பம் நடத்துகிறேன்ட்டு. காரணம், ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு, சுத்த தமிழில் அம்மாட்ட பேசிவாங்க. பழைய சிவாஜி கணேசன் படத்துலலாம், அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் எனக்கு அன்னமிடாமல் இப்படி இருக்கின்றீர்களே. உடனே அம்மா, ஆமாம் மகனே, நீ பசியோடு வந்திருப்பது தெரிந்திருந்தும் நான் இப்படி இருந்தது தவறு தான். இன்னைக்கு ஒரு படத்தில் இப்படி பேச முடியுமா? விஜயன் அவங்க அம்மாவும், அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் ஏண்டா நல்லாத்தனாலாக இருந்தார் இருந்தாலும் ஏண்டா இப்படி ஆயிட்டார் அப்படின்னு. ஒரு காலத்தில் இருந்த ஸ்டைலை இன்றைக்கி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, பழமை புதுமை. என் தம்பி சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண அந்த பாஞ்சாலம் குறிச்சிங்கிற படத்தில் நான் ரசித்த ஒரு காமெடி, இந்த வடிவேல் அந்த ஓலப்பாயில், அது மாதிரி நான் உண்மையிலே அதுக்கு நான் சிரித்த மாதிரி உலகத்தில் எந்த நேரம் சிரித்ததில்லை. அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா என் தம்பி சீமான் வந்து அந்த காட்சியை எடுத்திருக்கவே முடியாது. அவருக்கு அந்த நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு. அந்த நகைச்சுவை காட்சியில் வடிவேல் பெர்ஃபார்மன்ஸு, அடாடாடாடாடா இப்படி உருட்டுவார், இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் உருட்டிட்டு படுப்பார், திருப்பி இந்த பக்கம் வந்துடும், அப்புறம் உருட்டிக்கிட்டே இருந்துட்டு கடைசி அவர் முடிவு பண்ணுவார், பாய அந்த பக்கம் காலில் பிடிச்சி மிதிச்சுக்கிட்டு சொத்துன்னு உழுவார், மூஞ்சி பூரா வெங்கி போயிடும். எனக்கு இது ஒரு காமெடி காட்சி மாதிரி தெரியல, இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சமுதாய சித்தாந்தத்தை ஒரு கருத்தை வச்சுருக்காருனா, ஜாதிங்கிறத நம்ம இங்கிட்டு சுருட்டிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் நம்மளுக்கு திருப்பி வந்துடும், இந்த பக்கம் சுருட்டினோம்னா இந்த பக்கம் வந்துடும், அதை எப்படியாவது நிமித்தி நம்ம அதை காலி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக முகத்தில் அடிபடும். இந்த அடிபட்டாலும் அந்த ஜாதியை ஒழிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஓலப்பாய் காமெடியில் என் தம்பி சீமான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் எவ்வளவு எளிமையாக எடுத்திருப்பார். ஒரு படம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வெள்ளிமலைங்கிற படம் ரொம்ப எளிமையான ஒரு படம், இனிமையான ஒரு படம். பழைய காலத்தில் தியாகராஜ பாகவதர் காலத்திலலாம் எப்படிப்பட்ட பாட்டு, எப்படிப்பட்ட காட்சிகள் படங்களில் வந்துச்சுன்னா பூரம் பக்தி பாட்டு தான். நந்தனார் அப்படிங்கிற ஒரு படத்தில், என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா கந்தப்ப நல்லவா ஆஹா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். தியாகராஜ பாகவதர் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே நின் அருள் புகழ்ந்து பணிகம் என்னையும் இறங்கி அருளும் மௌனகுருவே கரனே எனையாண்ட நீலகண்டனே மௌனகுருவே அஞ்சு தடவை பாடுவார். தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே, அதே மாதிரி கிருஷ்ண முகுந்தா இப்படி பாட்டாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு மத்தியில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து இப்படி பக்தி மார்க்கமாக இருந்த ஒரு படத்துக்குள்ளே அருமையான திராவிட சிந்தனையை உள்ளே கொண்டு வந்து ஒரு லைன் ரெண்டு லைனில் என்ன அழகான சிந்தனையை கொடுத்தாரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். மனுஷன மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடமை வந்தது இந்த காலம், மழை வரும் என்று மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்பது இந்த காலம், காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்பது இந்த காலம்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அருமையான அந்த திராவிட சிந்தனைகளை உள்ளே கொண்டு வந்தார். எந்த வேலையில் கஷ்டம் இல்லை, இப்போ நான் பார்க்குற வேலையில் கஷ்டம் இல்லையா? பட்டிமன்ற நடுவர், என்னடா இது ஒரு பொழப்பா,
இங்கிட்டு ஒருத்தன் பேசுகிறேன், இங்கிட்டு ரெண்டு பேர் பேசுகிறேன், ஆறு பேர் பேசுகிறதையும் தலையெழுத்தேன்னு கேட்டுவிட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு பொழப்பான்னு நான் நினைக்கக்கூடாது. என்னுடைய பேச்சை கேட்டு மக்கள் ரசித்து மகிழ்ந்து சிரிக்கிறார்களே, இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி என் வேலையை நான் பார்க்கணும். இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு ப்ரொடியூசர் நினைக்கணும், டைரக்டர் நினைக்கணும், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சேன்னு வீர சுபாஷ் நினைக்கணும். எளிமையான மக்கள் என்றுமே தோற்றதாக சரித்திரமே கிடையாது. எளிமையான கலைஞர்கள், எளிமையான மருத்துவர்கள், எளிமையான ஆசிரியர்கள், எளிமையாக விரும்புகின்ற அனைவரும் இந்த உலகத்தில் தோற்றதாக சரித்திரமில்லை. எளிமையாக எடுக்கப்பட்ட இந்த வெள்ளிமலை இமயமலை போல் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த அருமையான வெள்ளிமலையை தயாரித்த தயாரிப்பாளருக்கும், அதை இயக்கிய அருமை தம்பி ஓம் விஜய்க்கும், அதில் நடித்த நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணி, வீர சுபாஷ் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.